येसु ने सिगिरा, येसु ने सिगिरा, येसु एन्नेयुम नेसिकयान सेइदु एन्नमा तवमो, येसु एन्नेयुम नेसिकयान सेइदु एन्नमा तवमो। येसु ने सिगिरा, नीत नाम नैसा, येसु ने सिगिरा, मासिल्लाद परन सुदन तन मुरु मनराल ने सिगिरा, मासिल्लाद परन सुदन तन मनराल ने सिखिरा, येसु ने सिखिरा, நாதனை மறந்து நாட்களியே துலைந்தும், நாதனை மறந்து நாட்களியே துலைந்தும், நீதன்கே என்னை நேசிக்கிறாரெனல் நித்தம் ஆச்சரியம், நீதன்கே என்னை நேசிக்கிறாரெனல் நித்தம் ஆச்சரியம். ஏசுவென்னை அன்பாயனே சிகிரா, ஏசுவென்னை அன்பாயனே சிகிரா, அதை நினைந்தவர் அன்பின் கரத்துள்ளே ஆவலாய் பரப்பே, அதை நினைந்தவர் அன்பின் கரத்துள்ளே ஆவலாய் பரப்பே, ஏசு நீ சிகிரா, ஏசு நீ சிகிரா, ஏசு என்னையும் நேசிக்கையா செய்தது என்னமா தவமோ. நன்றி. நாங்கள் செய்கிற எல்லா காரியத்திலும் தேவ கிருபைகள் எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே எங்களை வழி நடத்துகிறதற்காக நன்றி. இப்பொழுதும் நீர் ஆண்டவரே, நீர் பேச நீர் நினைத்ததை எங்களிடத்திலே பேசும் ஆண்டவரே நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்திலே கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நாம் திருமறையின் திவ்ய காட்சிகளை தியானித்து வருகிறோம். யாக்கோபுடைய வாழ்க்கையை நாம் தியானித்தோம். யாக்கோபுக்கு பிறகு அவனுடைய மகன் யோசேப்புடைய வாழ்க்கையை நாம் தியானிக்க தொடங்கி இருக்கிறோம். யோசேப்புடைய வாழ்க்கையை நாம் தியானிக்க தொடங்கும் போது அவன் யாக்கோபிற்கு வயதான காலத்திலே அவன் பிறந்ததினாலே அவன் மீது அதிக அன்பாயிருந்தான் என்று பார்த்தோம். யோசேப்பு அவனுடைய தந்தையின் அன்பை அவன் ஒரு கிஃப்டாக ஒரு வெகுமதியாக பெற்றானே ஒழிய அவன் உழைத்து அந்த அன்பை பெறவில்லை. அதாவது நிறைய ஒரு குடும்பத்துல நிறைய அந்த நிறைய பிள்ளைங்க இருக்கும்போது சில பிள்ளைங்க தந்தைக்கு ரொம்ப பிரியமா இருக்கும், நல்ல உதவி செய்யும்,
நம்ம யாக்கோ அதாவது ஈசாக்கு உடைய பிள்ளைங்களை பார்க்கும்போது யாக்கோபும் ஏசாவும் பார்க்கும்போது ஏசா ஈசாக்கு ரொம்ப பிரியமாக இருந்தான். ஏன் பிரியமாக இருந்தான்னா, நல்ல வேட்டையாடி அப்பாவுக்கு பிடித்த மாதிரி நல்ல உணவு பதார்த்தங்களை அவன் கொண்டு வந்து தருவான் என்று பார்த்தோம். இதே யாக்கோபிற்கு பார்க்கும்போது யாக்கோபு தன்னுடைய தாய்க்கு பிரியமாயிருந்தான் என்று பார்த்தோம். இந்த இரண்டு குழந்தைகளும் அன்பை அவர்கள் சம்பாதித்தார்கள். அவர்கள் வந்து அன்பை வந்து அவங்களுக்கு கிஃப்டா வரல, அந்த அன்பு அவர்களுக்கு சம்பளமாய் கொடுக்கப்பட்டது. இப்படி இருந்தார்கள், இப்படி வாழ்ந்தார்கள், இப்படி உழைத்தார்கள், அந்த உழைப்பின் பலன் அன்பாய் அவர்களுக்கு கிடைத்தது. ஆனால் யோசேப்புக்கு என்ன வித்தியாசம் என்றால், யோசேப்புக்கு வந்து அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அன்பு, அதற்கு வந்து அவன் எதையும் திருப்பி செய்யல, அதை அவன் சம்பாதித்து கொள்ளாமல் யாக்கோபுக்கு வயதான காலத்திலே அவன் மகனாக பிறந்ததினாலே அவன் மீது அவன் ரொம்ப பிரியமா இருந்தான் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த மாதிரி அவன் இந்த மாதிரி யாக்கோபு யோசேப்பு மேல அதிகமான அன்பு அவன் காட்டுவதினாலே அந்த அவங்க சகோதரர்களுடைய வெறுப்பு அவனுக்கு வந்தது. இந்த மாதிரி வெறுப்பின் மத்தியிலே அவன் யோசேப்பு வாழ்ந்த போது, அந்த வெறுப்பின் மத்தியிலே தான் இருக்கிறோம் என்பதை கூட சரியாய் புரிந்து கொள்ளாமல் தேவன் அவனுக்கு கொடுத்த அந்த கனவுகளை அவன் ரொம்ப வெளியரங்கமாய் அவன் பெரிதுபடுத்தி தன்னுடைய சகோதரர்களுக்கு சொல்லும்போது இன்னும் பிரச்சனை வருகிறது. ஏற்கனவே பிரச்சனை வந்து பெரிதாய் மாறிவிடுகிறது. எப்பொழுதுமே குடும்பத்துல பிரச்சனை இருக்கும்போது வேதத்துல போட்டிருக்கு, கோபம் கொண்ட சகோதரனை சரிப்படுத்துறது ரொம்ப கடினம் என்று சொல்லி. நம்ம வந்து கடினமான ஒரு காரியம் நமக்கு முன்பாக இருக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையாய் அந்த கடினமான காரியத்தை வந்து சரி பண்ண வேண்டும் என்று நினைக்க வேண்டுமே ஒழிய, அதுக்கு தேவனிடத்துல ஞானத்தை நாம் கேட்க வேண்டும். சரி பண்ணாம எந்தெந்த காரியங்கள் பிரச்சனையை அதிகப்படுத்துமோ அந்த காரியத்தை வந்து நம்ம செய்தோம் என்றால் அது நமக்கு கெடுதலாய் மாறிவிடும். யோசேப்பு வந்து அந்த மாதிரி ஒரு பிரச்சனையை அதிகப்படுத்தும்படியாய் தன்னுடைய கனவுகளை தன்னுடைய சகோதரர்களுக்கும் தன்னுடைய தந்தைக்கும் அவன் விலாவரியாய் எடுத்து சொன்னான் என்று பார்க்கிறோம். யாரால கெட்ட நூறால கெட்ட என்று சொல்வார்கள். அதாவது ஒரு மனுஷனுக்கு அவனுடைய நாவுதான் எதை பேசணும் எதை பேசக்கூடாது என்று மனிதர்களுக்கு தெரிய வேண்டும். வேதத்துல கூட போட்டிருக்கு, உதடுகளுக்கு தேவன் காவல் வைக்கும்படியாய் பக்தன் இறைஞ்சுகிறார். நம்முடைய வாழ்க்கையில கூட நம்முடைய நாவுகள் தவறான காரியங்களை பேசுவதனாலே நமக்கு அநேக பிரச்சனைகளை வரவழைத்து கொண்டு இருக்கிறது. நம்மை சுற்றி இருப்பவர்கள் என்ன நினைக்கிறார்கள், அவருடைய இதயத்திலே என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது. நீதிக்காக ஆண்டவருடைய மகிமைக்காக நாம் பேசி துன்பத்தை அனுபவிப்பது வேற ஒரு விஷயம். ஆனால் தேவையில்லாத மனிதர்களிடத்திலே தேவையில்லாத காரியங்களை பேசி அதனால் நம்ம பிரச்சனைகளை வரவழைத்துக் கொள்வது வேற மாதிரி ஒரு விஷயம். யோசேப்புக்கு சிறு வயதிலே அந்த பிரச்சனை இருந்தது. தேவையில்லாத காரியங்களை தேவையில்லாத மனிதர்களிடத்திலே பேசுகிறான், அதனால அவனுடைய பிரச்சனை அதிகமாய் மாறிவிட்டது. இந்த பிரச்சனை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இருக்கும்போது அந்த பிரச்சனைகளை கூட தேவன் உபயோகப்படுத்துகிறார். தேவனுடைய சித்தம் என்ன? தேவனுடைய சித்தம் யோசேப்பு எகிப்துக்கு போக வேண்டியது. அந்த யோசேப்பு எகிப்திற்கு எப்படி போகிறான் என்பது ஆண்டவருடைய ஆதீனத்தில் இருக்கிறது. அவர் எப்படி கொண்டு போக போகிறார் என்று நமக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது. அந்த கனவுல கூட அவன் எகிப்திற்கு போவது மாதிரியான ஒரு சாயல் வந்து விடுவதை தேவன் அவனுக்கு உணர்த்துவதை நாம் பார்க்கலாம். ஏனென்றால் எகிப்து அந்த நாட்களிலே உலகத்தின் தலைநகரமாயிருந்தது, நாகரிகத்தின் உச்சாணியில் இருந்தது. இந்த பூமி எங்கும் மனிதர்கள் எல்லாரும் அவனை பணியும்படியாகவும் அவனுக்கு மரியாதை செலுத்தும்படியாகவும் அவன் உயர்ந்திருக்க வேண்டும் என்றால்
அவன் எகிப்திற்கு போவதான காரியம் வந்து ஒரு 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 லாஜிக்கல் கன்க்ளூஷன் என்று சொல்லலாம். ஆனால் எப்படி அவன் எகிப்திற்கு போகிறான் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்முடைய வாழ்க்கையில அதை நாம் தியானித்து பார்க்க வேண்டும். எகிப்திற்கு அவன் போவது அவனுடைய பிரச்சனைகளினாலே தள்ளப்படுகிறான். அப்போ எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய சித்தம் பிரச்சனைகளினால அவருடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுவதா, இல்லை சந்தோஷமான வழிமுறைகளினே தேவனுடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டுமா? இது வந்து இந்த விஷயம் வந்து நிறைய பேரு தியானித்து வருகிறார்கள், பேசியிருக்கிறார்கள், நிறைய ஸ்டடி பண்றாங்க. எனக்கு கூட இதற்கு விடை தெரியாது. நம்ம வாழ்க்கையில அநேக நேரத்துல பிரச்சனைகள் வருகிறது. அந்த பிரச்சனைகளுக்கு 90% நாட்களிலே நம்முடைய பிஹேவியர் தான் காரணமா இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய ப்ரமோஷன் வரும்போது, முதல் ப்ரமோஷன் வரும்போது எனக்கு ரொம்ப கடினமாக இருந்தது அந்த ப்ரமோஷன். ஏன் வந்து நான் ரொம்ப கடினப்பட்டேன் என்றால், அந்த நாட்களில கிட்டத்தட்ட ஒரு 6 வருடங்கள் எனக்கு வந்து பேப்பர்ஸே கிடையாது, எந்த பேப்பரும் நான் பப்ளிஷ் பண்ணல. அப்போ அவங்க வந்து எனக்கு ப்ரமோஷன் கொடுப்பதை யோசித்தார்கள். ரொம்ப யோசித்து, வேற வழியே இல்லை, நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்றாங்கன்றதுனால கொடுத்தாங்க. இப்போ தேவன் தான் வந்து என்னை வந்து 6 வருஷம் பப்ளிஷ் பண்ணாம வச்சிட்டாரு அப்படின்லாம் நான் சொல்லக்கூடாது. ஒவ்வொரு ஆராய்ச்சியாளரும் நமக்கு வந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பணம், எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, மனிதர்களுடைய வரிப்பணத்தை நாம் உபயோகப்படுத்துகிறோம். மனிதர்களுடைய வரிப்பணத்தை உபயோகப்படுத்தி ஆராய்ச்சி செய்யும்னா இந்த சமூகத்திற்கு அந்த வரிப்பணத்தினாலே வந்த காரியத்தை இந்த சமூகத்திற்கு பகிர்ந்து கொள்ளும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். யாரோ, நான் என்னுடைய மாணவர்களிடத்துல சொல்லுவேன், யாரோ ஒருவர் உழைத்து அரசாங்கத்திற்கு வரி செலுத்துகிறார்கள், அந்த வரி அரசாங்கம் என்ன செய்யறது, ஆராய்ச்சியாளர்களுக்கு கிராண்டாக பிரித்து கொடுக்கிறது. இந்த ஆராய்ச்சியாளர்கள் அதை திருப்பி அந்த சமூகத்திற்கு சொல்லணும். நம்மால ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்க வேண்டும். அதை வந்து ஆராய்ச்சியின் முடிவுகளை நம்ம வெளியிட்டாதான் இந்த சமூகத்திற்கு ஏதாவது விதத்துல பிரயோஜனம் இருக்கும், உலகத்திற்கு பிரயோஜனம் இருக்கும். எத்தனையோ கோடி கோடி மனிதர்களுடைய உழைப்பிலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த உழைப்புக்கு திரும்ப கொடுக்க வேண்டும். இது ஒரு சாதாரண தத்துவம். இந்த தத்துவம் எனக்கு தெரியாது. இது வந்து ஒருவேளை எனக்கு சரியா யாரும் சொல்லவில்லை என்று சொல்லலாம், இல்ல எனக்கு அதை பற்றி நான் யோசிக்கவில்லை. சமூகத்திற்கு வாங்கின பணத்திற்கு திரும்ப கொடுக்கக்கூடிய அக்கௌண்டபிலிட்டி எனக்கு இருக்கிறது என்பதை நான் யோசிக்கவில்லை. 6 வருடம் 7 வருடம் எந்தவித ஆராய்ச்சி முடிவுகளையும் வெளியிடாமல் என்னுடைய வாழ்க்கை இருந்த போது, ஆராய்ச்சி முடிவுகளே இல்லாத போது நான் எதை வைத்து கொண்டு நான் எனக்கு ப்ரமோஷன் வேண்டும் என்று நான் கேட்பது? ஒரு ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையிலே நான் என்னை தள்ளி கொண்டிருந்தேன். இதுக்கு வந்து தேவன்தான் காரணம் என்று நாம் சொல்லக்கூடாது. தேவன்தான் வந்து 6 வருட காலம் நான் வந்து ஆராய்ச்சி முடிவுகளை பேப்பர்களாக எழுத தேவன் எனக்கு உதவி செய்யவில்லை என்று சொல்லக்கூடாது. தேவன் எனக்கு ரொம்ப சிறு வயதிலேயே ஒரு அற்புதமான வேலையை கொடுத்திருந்தார், நல்ல சூழ்நிலைகளை கொடுத்திருந்தார், நல்ல ஃபெசிலிட்டி கிராண்ட் சப்போர்ட் இருக்கிற ஒரு ஆய்வகத்திலே எனக்கு வேலை கொடுத்திருந்தார். இத்தனை நன்மைகளையும் அனுபவித்த நான் அதற்கு அக்கௌண்டபிலிட்டி எனக்கு வேண்டும். என்னுடைய ஃபியூச்சருக்காகவும், என்னுடைய வாழ்க்கையை சரிபண்ணித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவும், என்னுடைய வாழ்க்கைக்கான ஒரு ஃபியூச்சருக்காகவும், எனக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புகளுக்கு பிரதிபலனாக நான் சமூகத்திற்கு கொடுக்க வேண்டிய அக்கௌண்டபிலிட்டிக்காகவும் நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று நான் நினைக்கவே இல்லை. இதை வந்து தேவன் இந்த மாதிரி கடினமான பாதையிலே என்னை நடத்தினார் என்று நான் சொல்லக்கூடாது. இது என்னுடைய வாழ்க்கையிலே நானாக தருவித்துக் கொண்ட காரியங்கள். என்னுடைய என்னிடத்துல வேலை செய்கிறவர்களிடத்துல நான் சொல்லுவேன், யாருடைய பணத்தையோ எடுத்து நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், அந்த பணத்திற்கு நீங்க திரும்ப ஏதாவது கொடுக்க வேண்டும். ஒன்று. இரண்டாவது,
நீங்க வந்து இப்போ ஏதாவது நல்ல முடிவுகளை வெளியிட்டு உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய கரியரை நீங்க டெவலப் பண்ணாதான் உங்களை நம்பி இந்த உலகத்துல பிறந்து இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது நீங்க செய்ய முடியும். நீங்க வந்து உங்களுடைய வாழ்க்கையை சரியா செய்யாட்டா உங்களை நீங்க ஹர்ட் பண்றீங்க. உங்களுக்கு பணத்தை கொடுத்த வரி பணத்தை கொடுத்த குடிமக்களை ஏமாற்றுகிறீர்கள். அது மட்டும் இல்லாம உங்களை நம்பி இந்த பூமியில பிறந்திருக்கிற குழந்தைகளுக்கு துரோகம் செய்கிறீர்கள். இந்த மாதிரி வந்து நான் யோசிப்பதில்லை. சிறு வயதிலே நம்ம சாதாரண நம்ம வந்து நமக்கு கொடுக்கப்படும் காரியங்களை கிராண்டடாக நினைத்து கொள்ளுகிறோம். யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையிலே அந்த அவனுக்கு அந்த உணர்வு இல்லை. யாரிடத்திலே பேசுகிறோம்? நமக்கு கொடுக்கப்படுகிற காரியத்திற்கான அக்கௌண்டபிலிட்டி இருக்கிறது. நமக்கு சொல்லப்படுகிற அந்த 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 ட்ரீமுக்கான அக்கௌண்டபிலிட்டி இருக்கிறது என்று அவனுக்கு சிறு வயது நான் இருந்ததுனாலே அவனுக்கு தெரியவில்லை. தாவீது வந்து தாவீதுடைய வாழ்க்கையை நான் மறுபடியும் இதே வயது தாவீது யோசேப்புக்கு இருந்த அதே வயது தாவீது அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு பாருங்க. மனிதர்களுக்கு மனிதர்கள் தேவ மனிதர்கள் தேவ பக்தர்களுக்கு கூட அவர்களுக்கு இருக்கிற வாழ்க்கையை பாருங்க. யோசேப்புக்கு அன்பு கொடுக்கப்பட்டது, தாவீதுக்கு அந்த அன்பு அவ்வளவாக கொடுக்கப்படவில்லை, மறுக்கப்பட்டது என்று கூட சொல்லலாம். அவன் வந்து எண்ணப்படாமல் போன ஒரு மகனாக இருக்கிறான் ஈசாய்க்கு. சாமுவேல் அவங்க வீட்டுக்கு வரும்போது ஆள் அனுப்பி இருக்கிறானா, அந்த மாதிரி பையன் இருக்கானான்னு கேட்டு ஆள் அனுப்ப வேண்டிய ஒரு நிர்பந்தம். அந்த மாதிரி தான் தாவீதுடைய வாழ்க்கை இருக்கிறது. அவனுக்கு மறுக்கப்படுகிறது அன்பு. ஆனா வேதத்துல போட்டிருக்கு, மறுக்கப்பட்டாலும் கொடுத்த காரியத்தை வைத்து அவனுடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் அவனுக்கு இருந்தது. ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கும் போது கூட அவன் தேவனை துதிக்கும் பாடல்களினாலே அவன் நிறைந்திருந்தான். வேதத்துல போட்டிருக்க அவன் அப்படி சொல்றான், நான் வந்து சந்தோஷமா இருந்தேன், நம்பிக்கை இருந்தேன், ஆடுகளை கொடுத்தார், ஆடுகளை தான் தேவன் வந்து மேய்க்கும்படியாய் கொடுத்தார், அந்த ஆடுகளையும் சந்தோஷமாய் மேய்த்தான். சாமுவேல் வந்து அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு கூட அந்த அபிஷேகத்தை அங்கீகரிக்கும்படியாய் அவன் ராஜாக்கள் மத்தியில இருக்க வேண்டும், அவன் போர் நடக்கும் இடத்துல இருக்க வேண்டும் என்று ஈசாய்க்கு தோணல பாருங்க. அவன் என்னமோ ஏதோ நடந்தது, அதை பற்றி அவர்களுக்கு எண்ணம் இல்லை. சமூகம் உணர்வில்லாத போதும், சமூகத்திற்கு அக்கௌண்டபிலிட்டி இல்லாத போதும் தாவீது தனக்கு கொடுக்கப்பட்ட காரியத்திலே உண்மை உள்ளவனா இருந்தான். தனக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தில் அக்கௌண்டபிலிட்டி இருந்தது அவனுக்கு. வேதத்துல வந்து தாவீது வந்து சாமுவேல் தனக்கு வந்து இந்த மாதிரி அபிஷேகத்தை பண்ணி விட்டான்னு சொல்லிட்டு அதை எடுத்து கொண்டு போய் எல்லாரிடத்திலும் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், தேவன் ராஜாவாக்கும்படியா என்னை அபிஷேகம் பண்ணினார்னு எங்கேயும் சொல்லல. அந்த யோசேப்புடைய வாழ்க்கையை பாருங்க, தாவீதுடைய இளவயது வாழ்க்கையை பாருங்க, டோட்டல் கான்ட்ராஸ்ட் இருப்பதை நீங்க பாப்பீங்க. நம்முடைய வாழ்க்கை தாவீதின் இளவயது வாழ்க்கை மாதிரி இருக்கணும், யோசேப்பின் இத இளவயது வாழ்க்கை மாதிரி இருக்கக்கூடாது. நான் அதற்காகத்தான் இந்த ஒப்புமையை படு. அவன் வந்து ரெண்டு பேருக்கும் அபிஷேகம் ஊற்றப்பட்டது, இரண்டு பேருக்கும் தேவன் வந்து அந்த தரிசனத்தை காட்டினார். ஒருவன் தனக்கு கொடுக்கப்பட்ட தரிசனத்தை மற்றவர்களுக்கு சொல்லி பிரச்சனைகளை வரவழைத்துக் கொள்கிறான், இன்னொருவன் அதை இதயத்தில் இருத்தி வைத்துக் கொண்டு மன மகிழ்ச்சினால் நிறைந்து தேவனுடைய வந்து துதிக்கும் பாடல்களா நிறைந்து அந்த சூழ்நிலையிலே கர்த்தருக்கு அக்கௌண்டபிளா இருக்கான். வேதத்துல போட்டிருக்கு, ஒரு சிங்கம் வந்தது, அந்த சிங்கத்தை இது பண்ண எல்லாம் பண்ண தேவன் எனக்கு உதவி செய்தார். எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு விட்னஸிங் வாழ்க்கை பாருங்க. பிரச்சனைகள் வராத மாதிரி பேசுகிறான். அதனாலதான் வேதத்துல போட்டிருக்கு தாவீதை குறித்து அவன் வந்து ரொம்ப சாமர்த்தியசாலியாயிருந்தான் என்று போட்டிருக்கு. புத்திமானாயிருந்தான், எதை பேசணும் எதை பேசக்கூடாது என்று அவனுக்கு தெரியும். கோலியாத் வந்து சேலஞ்ச் பண்ணும் போது தாவீது அங்க எதற்காக போறான், சாப்பாடை கொண்டு போய் சர்வ் பண்ண போறான், அவ்வளவுதான், சாதாரண ஒரு வேலை. ஆனா கோலியாத் வந்து
சேலஞ்ச் பண்ணும்போது அந்த இடத்துல எதை பேச வேண்டும் என்று தாவீதுக்கு தெரிந்தது. அதுல ஒரு அற்புதமான ஒரு வசனம் வருகிறது. தாவீதுடைய அண்ணன்கள்லாம் அவனை பார்த்து கோபப்படுறாங்க, உனக்கு உன்னுடைய இதயத்தின் அகங்காரம் எங்களுக்கு தெரியும். என்ன காரியத்தை அவர்கள் அகங்காரம்னா, அவன் இந்த மாதிரி இடத்துக்கு வந்து இந்த மாதிரி பெரிய காரியத்தை பேசுவது அகங்காரம் என்று நினைக்கிறார்கள். யோசேப்ப கூட அப்படிதான் சொன்னாங்க, அகங்காரம் என்று சொல்லி. ஆனா எந்த இடத்திலே அந்த அகங்காரி என்று சொல்லி பேர் வாங்குறோன்றது ரொம்ப முக்கியம். தேவையில்லாத இடத்துல நம்ம அந்த மாதிரி பேர் வாங்குறோமா, தேவையுள்ள இடத்திலே பேர் வாங்குகிறோமா? அகங்காரம் என்று சொன்னவுடனே தாவீது சொன்ன அற்புதமான ஒரு வார்த்தை, நான் இங்க வருவதற்கு முகாந்திரம் இல்லையோ அப்படின்னு சொல்றான். நான் வருவதற்கு இங்க ஒரு ரீசன் உண்டு. என்ன ரீசன்? எங்க அப்பாவுடைய வேலையை பார்க்க வந்திருக்கிறேன். எங்க அப்பா யாரு? இந்த உலகத்தை படைத்த தேவன். அவருடைய வேலை என்ன? இந்த கோலியாத்தை வீழ்த்துவது, அவருடைய மக்களை வந்து இந்த கோலியாத்தை எடுத்து ரட்சிப்பது. இந்த வேலையை நான் பார்க்க போறேன். ஒரு பரம தரிசனம் அவனுக்கு இருக்கிறது, ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறது, அக்கௌண்டபிலிட்டி இருக்கிறது. பாருங்க, என்னைக்கோ ஒரு நாள் தலையில தைலத்தை வைத்து அபிஷேகம் பண்ணினதை வந்து அவ்வளோ வந்து பொத்தி அதை வந்து பாதுகாத்து, அந்த அபிஷேகத்துக்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருக்கு அவனுக்கு. கொடுக்கப்பட்ட வாய்ப்புகளுக்கு அக்கௌண்டபிலிட்டி இருக்கு. சிங்கத்திலிருந்து தேவன் விடுதலை செய்தார், என்னுடைய ஆடுகளை காப்பாற்ற கிருபை செய்தார், கரடியிலிருந்து தேவன் என்னுடைய ஆடுகளை காப்பாற்ற கிருபை செய்தார், இந்த வாய்ப்புகளெல்லாம் எனக்கு கொடுத்திருக்கிறாரு, அதுக்கு நான் அக்கௌண்டபிள் வேணும். மூணாவது வந்து கோலியாத்து, என்னுடைய என்மேல் விழுந்த கடமை, நான் இந்த கடமையை நான் செய்வேன். அக்கௌண்டபிலிட்டி பாருங்க, சமூகத்திற்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டி. சமூகம் என்ன பண்ணிச்சு? ஒன்றும் பண்ணல. ஆனாலும் அந்த சமூகத்திற்கு தனக்கு அக்கௌண்டபிலிட்டி இருக்குன்னு நினைக்கிறான். நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு ஆராய்ச்சியை செய்வதற்கு எத்தனையோ பேர்கள் வரி பணம் செலவு பண்ணப்படுகிறது. நம்ம நிறைய நேரத்தில் அந்த அக்கௌண்டபிலிட்டியை பற்றி யோசிப்பதில்லை. நமக்கு வந்து கொடுத்தாங்க, நம்ம திருப்பி கொடுக்கணும்லாம் அவசியம் இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் தாவீது தான் தனக்கு கொடுக்கப்பட்ட எல்லா காரியத்திற்கும் தனக்கு சமூக அக்கௌண்டபிலிட்டி இருக்குன்னு நினைக்கிறான். கடவுளுக்கு அக்கௌண்டபிலிட்டி இருக்குன்னு சொல்றான், ராஜாவுக்கு அக்கௌண்டபிலிட்டி இருக்குன்னு அவன் நினைக்கிறான். அதுதான் தாவீதாய் அவனை மாற்றியது. யோசேப்புடைய வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு தெளிவு காணப்படவில்லை, அதை வந்து நம்ம ஒத்துக்கணும். அதனால அவனுக்கு வாழ்க்கையில பிரச்சனைகள் இருந்தது. ஆனா தெளிவு காணப்பட்டாலும் சரி, தெளிவு காணப்படாமல் இருந்தாலும் சரி, அக்கௌண்டபிலிட்டி இருந்தாலும் சரி, அக்கௌண்டபிலிட்டி இல்லாட்டாலும் சரி, தேவனுடைய அழைப்பு மனிதனுடைய வாழ்க்கையிலே மாறவில்லை என்பது தெளிவு. நம்ம ரொம்ப புத்திசாலியாய் சாமர்த்தியமாய் நம்முடைய வாழ்க்கையின் காய்கள் எல்லாம் நகர்த்தினால் தேவன் நம்மிடத்திலே பிரியமா இருப்பார். தேவன் வேதத்துல போட்டிருக்கு, தேவன் மூடத்தனத்திலேயோ மூடர்களிலோ பிரியமா இருப்பதில்லைன்னு போட்டிருக்கு. ஆனா நம்முடைய வாழ்க்கையில அந்த மாதிரியான சாமர்த்தியம் இல்லாத காரியங்கள் நிறைந்து இருப்பதனால தேவன் நம்மை வந்து விட்டு விலகி போக மாட்டார். இது ரொம்ப நம்ம வந்து உணர்ந்து கொள்ள வேண்டிய விஷயம். நம்முடைய வாழ்க்கையில, நிறைய பேருடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில சாமர்த்தியம் இல்லாத முடிவுகள், புத்தி இனமான முடிவுகள் நிறைய எடுக்கிறோம். ஆனா அதனால நம்ம மீது தேவன் கோபப்பட்டு நம்மை விட்டு விலகி விடுவாரா? இல்லை. யோசேப்போடு தேவன் இருந்தார். யோசேப்பு வந்து அவனுடைய சகோதரர்கள்லாம் கோபம் கொண்டு அவனை அடிமையாய் விற்று விடுகிறார்கள். யோசேப்புக்கு ரொம்ப வருத்தம் இருக்கும். ஆனா வேதத்துல போட்டிருக்கே, அவன் எகிப்துக்கு புறப்பட்டு போகும்போது தேவ பிரசன்னம் அவனோடு போனது. தேவன் வந்து தன்னை நேசிக்கிற பிள்ளைகளை பார்த்து, நீ வந்து மக்குத்தனமா இந்த மாதிரி வளர்றதுனாலதான் இவ்வளவு பிரச்சனை வந்ததுன்னு குற்றம் சாட்டுவதே இல்லை. அதுதான் அவருடைய அன்பு. எப்பவுமே நம்முடைய வாழ்க்கையில கூட அன்பு நிறைந்தவர்கள் குற்றம் அதிகமா சாட்ட மாட்டாங்க. அன்பு இல்லாம நம்ம வெறுப்பவர்கள் தான் எதுக்கெடுத்தாலும் சின்ன சின்ன விஷயத்தை கூட பெரிதாக்கி அதை வந்து ரொம்ப பயங்கரமா போட்டு நம்ம மனசு வேதனைப்படுத்தும்படியா சொல்வார்கள். அன்புடையவர்கள் அதே காரியத்தை வேற விதமா சொல்லுவாங்க.
மனிதர்கள். அதனாலதான் வந்து பேதுரு வந்து ஆண்டவர் ஆகி இயேசு கிறிஸ்துவை பற்றி சொன்னா, ஆண்டவரே வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்முடைய உம்மிடத்துல இருக்கு சுவாமி, உம்முடைய வார்த்தைகள் கொள்வதில்லை, அதை உயிர்ப்பிக்கிறது. மனிதர்களுடைய இதயங்களே அன்பு இல்லாட்டா வார்த்தைகள் கொன்று போட்டு விடும். தேவன் அன்புடையவரா இருந்ததினாலே, யோசேப்போடு அவர் இருந்ததினாலே அவருடைய வார்த்தைகள் அவனை வாழ வைத்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படி சொன்னார், தேவன் அப்பத்தினால் மட்டுமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து, மனுஷன் அப்பத்தினால் மட்டுமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையிலும் அவனுக்கு ஜீவன் இருக்கும், அவன் பிழைப்பான். என்னுடைய என் மீது உயர் அதிகாரியா இருக்கிற ஒருவர் சமீபத்திலே தன்னுடைய அந்த பொறுப்பை ராஜினாமா செய்து விட்டார்கள். அவர்கள் போன உடனே அவருக்கும் எனக்கும் நடுவில் இருக்கும் ஒரு அதிகாரி என்னுடைய ஆய்வகத்திலே வந்து உரத்த சத்தமா என்னுடைய என்னிடத்தில் வேலை செய்கிற எல்லாருக்கும் முன்பாக சத்தமாக இப்படி சொல்லிக் கொண்டிருந்தான், நீ வந்து உன்னை உனக்கு பிரச்சனை வந்தால் பாதுகாப்பதற்கு அந்த அதிகாரி இல்லை என்பதை மனதில் வைத்துக்கொள், ஜாக்கிரதையாயிரு என்று மிரட்டி கொண்டிருந்தான். இந்த மாதிரி வந்து அவனுக்கு மிகுந்த சந்தோஷம் அந்த 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 உயர் அதிகாரி தன்னுடைய வேலையை விட்டு போனது. ஏனென்றால் அவன் நினைத்தான், இவன் வந்து இனிமே நம்மை கையிலிருந்து இவனை வந்து தப்புவிப்பதற்கு யாரும் இல்லை என்று அவர் நினைத்து கொண்டிருந்தார் போல இருக்கிறது. அது எல்லாரும் இடத்துலயும் சந்தோஷமாய் சொல்லி கொண்டிருந்தார். ஆனால் தேவன் இந்த காரியத்தை நான் யோசிக்கும் போது தேவன் என்னோடு பேசினார். அவர் என்ன சொன்னார், இந்த மாதிரியான இந்த கொடுங்கோல் உன் மேல இருக்காது, இது விட்டு விலகி போகும் என்று சொன்னார். அதே மாதிரி நடந்தது, தேவன் அதை விலகி போக பண்ணினார். அப்போ ஆண்டவருடைய வார்த்தை அன்னைக்கு எனக்கு வராம இருந்தா என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், என்னுடைய வாழ்க்கை குன்றி போயிருக்கும், வேதனையோடு நான் இருந்திருப்பேன். ஆனால் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் போது தேவ வார்த்தைகள் அவருடைய வார்த்தையின் மூலமாய் நம்மோடு வந்து பேசுகிறது. அதுக்கு அந்த வார்த்தையின்படி தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே இதை நடப்பிக்க பண்ணுகிறார். ஆண்டவருடைய ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தை யோசிப்போடு இருந்தது. ஒரு அற்புதமான ஒரு பாடல் ஒன்று நான் காரில் வரும்போது கேட்டுக்கொண்டிருந்த அந்த பக்தன் இப்படி பாடுகிறான், இன்னொரு நாள் எனக்கு வரப்போகிறது என்பதை குறித்து கவலைப்படாமல், இதுதான் நாள், இந்த நாள் தான் என்னுடைய நாள் என்று சொல்லி நான் சந்தோஷமாயிருப்பேன் என்று அந்த பக்தன் பாடுகிறான். வேற இன்னொரு நாள் எனக்கு வரப்போகுதுன்னு கூட தெரியாது, ஆனா இந்த நாளிலே நான் சந்தோஷமாயிருக்கிறேன். எத்தனை பேர் வந்து அந்த மாதிரி இருக்கிறோம். தேவனுடைய வார்த்தை யோசேப்போடு பேசிக்கொண்டே இருந்தது. அதனால அவனுடைய பழசின் கசப்புகள் அகன்று இருக்கும் நாட்களிலே அவனுக்கு சந்தோஷம் இருந்ததினாலே கொடுத்த வாய்ப்புகளை சரியாய் பிரயோஜனப்படுத்தி கொண்டு ஜொலித்து கொண்டிருந்தான், வளர்ந்து கொண்டிருந்தான். பின்னாடி வந்து தாவீதுடைய சருக்களை நாம் இதே மாதிரி யோசிப்போம், ஒப்புமைப்படுத்தி. அதாவது யோசேப்பு மாதிரி இளம் வயது இருக்கக்கூடாது, தாவீது மாதிரி நடுத்தர வாழ்க்கை இருக்கக்கூடாது, யோசேப்பு மாதிரி நடுத்தர வாழ்க்கை இருக்க வேண்டும் நமக்கு. நாம வந்து அடுத்த பைபிள் ஸ்டடியில அந்த ஒப்புமையை நம்ம பார்ப்போம். இன்றைக்கு இந்த டிஸ்கஷனை வந்து நிறைவுக்கு கொண்டு வரும்படியாய் நாம வேதத்துல சில வசனங்களை வாசிப்போம். ஆதியாகமும் 39 அதிகாரம் 1-23 பத்து வசனங்கள் ஒருவரும் மீதி வசனங்கள் மற்றொருவரும் வாசியுங்கள். ஆதியாகமும் 31:1-23 யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளும் அதிபதியுமாகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மவேலரிடத்தில் விலைக்கு வாங்கினான். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். அவனை தன் வீட்டுக்கும்
தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் விசாரணைக்காரனாக்கி அது விசாரணைக்காரனாக்கினது முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பு நிமித்தம் அந்த எகிப்தின் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. ஆகையால் அவன் தனக்கு உண்டானது எல்லாம் யோசேப்பின் கையில ஒப்பு கொடுத்து விட்டு தான் புசிக்கிற போஜனம் தவிர தன்னிடத்திலிருந்து மற்றொன்றையும் குறித்து விசாரியாதிருந்தான். யோசேப்பு அழகான ரூபமும் சௌந்தரிய முகமும் உள்ளவனாக இருந்தான். சில நாள் சென்ற பின் அவனுடைய எஜமானின் மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு, என்னுடைய சயனி என்றால், அவனோ தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி, இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவைகளில் யாதொன்றை குறித்தும் என் ஆண்டவன் விசாரியாமல் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையில் ஒப்புவித்திருக்கிறார். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவருடைய மனைவியாக இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விளக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். அவள் நித்தம் யோசேப்பிடம் இப்படி பேசிக்கொண்டு வந்தும் அவன் அவளுடனே சயனிக்கவும் அவளுடனே இருக்கவும் சம்மதிக்கவில்லை. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவன் தன் வேலையை செய்கிறதற்கு வீட்டுக்குள் போனான். வீட்டு மனிதரில் ஒருவரும் வீட்டில் இல்லை. அப்பொழுது அவள் அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து, என்னுடைய சயனி என்றாள். அவனோ தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடி போனான். அவள் கண்டபோது அவள் தன் வீட்டு மனிதரை கூப்பிட்டு, பாருங்கள், எபிரேய மனுஷன் நம்மிடத்தில் சரசம் பண்ணும்படிக்கு அவன் நமக்குள் கொண்டு வந்தார். அவன் என்னோட சயனிக்கும்படி என்னிடத்தில் வந்தான். நான் மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டேன். நான் சத்தமிட்டு கூப்பிடுகிறதே அவன் கேட்டு தன் வஸ்திரத்தை என்னிடத்தில் விட்டு வெளியே ஓடி போய்விட்டான் என்று சொன்னான். அவனுடைய எஜமான் வீட்டுக்கு வருமளவும் அவனுடைய வஸ்திரத்தை தன்னிடத்தில் வைத்திருந்து அவனை நோக்கி, நீர் நம்மிடத்தில் கொண்டு வந்த அந்த எபிரேய வேலைக்காரன் சரசம் பண்ணும்படி என்னிடத்தில் வந்தான். அப்பொழுது நான் சத்தமிட்டு கூப்பிட்டேன். அவன் தன் வஸ்திரத்தை என்னிடத்தில் விட்டு வெளியே ஓடி போனான் என்றாள். உம்முடைய வேலைக்காரன் எனக்கு இப்படி செய்தான் என்று தன் மனைவி தன்னோட சொன்ன வார்த்தைகளை அவனுடைய எஜமான் கேட்டபோது அவனுக்கு கோபம் உண்டது. யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான். அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான். கர்த்தர் யோசேப்போடே இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையில் ஒப்புவித்தான். அங்கே அவர்கள் செய்வதெல்லாவற்றையும் யோசேப்பு செய்வித்தான். கர்த்தர் அவனோடு இருந்தபடியினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடியினாலும் அவன் வாசமாக இருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. மறுபடியும் வந்து ஒரு அற்புதமான திவ்ய காட்சிகளுக்குள்ளாய் நாம் நுழைகிறோம். இப்போ தந்தையாருடைய அன்பை விட்டு பிரிக்கப்பட்டான் யோசேப்பு. ஆனால் தேவ அன்பு வெளியரங்கமாய் அவனுக்கு கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. நான் வந்து தந்தையை இழந்த ஒரு சகோதரி இப்படி எழுந்து ஒரு மீட்டிங்ல சாட்சி சொன்னார்கள். அவங்க வந்து எப்படி ரட்சிக்கப்பட்டார்கள் என்றால், அவங்க அப்பா இறந்த உடனே இப்படி சொல்லி ஜபம் பண்ணாங்களாம். அவர் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை பத்தி அந்த பிள்ளையினிடத்துல பேசும்போது அவங்க இப்படி சொன்னாங்களாம், எனக்கு அப்பா இல்லை, எனக்கு நீங்க அப்பாவா இருங்க அப்படின்னு சொன்னாங்களாம். அப்பாவை விட்டு பிரித்து, அவ்வளோ அன்பு, அந்த அன்புள்ள அப்பாவை விட்டு பிரித்து அவங்க சகோதரர்கள் அடிமையாய் விற்கப்பட்டார்கள். விற்க அவங்க வந்து ஒப்பு கொடுத்தார்கள். விற்கப்பட்டான், அடிமையாய் வந்து இங்க வந்து இருக்கிறான். அவனுடைய வாழ்க்கை வந்து அந்த அடிமைத்தனத்தை நினைத்து தன்னுடைய சகோதரர்களுடைய அவங்க செய்த துரோகத்தை நினைத்து தன்னுடைய வாழ்க்கையை புலம்பலாய் மாற்றி போடாமல்
தேவன் கொடுத்த அந்த சந்தோஷம் அவனுக்கு நிறைவா இருந்ததினால ஒவ்வொரு நாளையும் சந்தோஷமாய் அனுபவித்து வாழ்ந்ததினாலே பரிசுத்த ஆவியானவர் அவனோடு கூட இருந்தார். அவன் செய்த எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ணினார். தேவனிடத்திலே மன மகிழ்ச்சி அவனுக்கு இருந்தது. எத்தனை முறை திரும்ப திரும்ப வருது பாருங்க, தேவன் அவனோடு கூட இருந்தார், தேவன் அவனோடு கூட இருந்தார். அப்போ ஒரு அங்கி அவனுக்கு கொடுக்கப்பட்டது என்பதை பார்த்தே பொறாமைப்பட்டார்கள். எத்தனை அங்கிகளை தேவன் அவனுக்கு கொடுக்கிறார். காரிய சித்தி ஒவ்வொரு அச்சீவ்மெண்டா வந்துகிட்டே இருக்குது. வனப்புடைய தோற்றம் அது இன்னொரு ஆரோக்கியம், நல்ல அழகிய பொலிவான தோற்றம் அது இன்னொரு அங்கியாக தேவன் கொடுக்கிறார். எப்பவுமே வந்து மனிதர்களுக்கு அதிகமாய் ஆசீர்வாதம் வரும்போது ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஒரு அங்கி கொடுத்ததற்கே ஒரு அங்கி ஒரு தரிசனம், இது கொடுத்ததுக்கே அவ்வளவு பிரச்சனை வரும்போது இத்தனை அங்கியும் இத்தனை ஆசீர்வாதங்களும் ஒரு சிறு பையன் மேல இருக்கும்போது எவ்வளவு பிரச்சனை வரும். ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ஆனால் யோசேப்பு ஜாக்கிரதையா இருந்ததாக தெரியவில்லை. இதே யோசேப்பு சமூகத்துல என்னெல்லாம் கத்துக்கணுமோ அதெல்லாம் கத்துக்கிறான். நிறைய ஆசீர்வாதங்கள் வரும்போது எப்படி அந்த சமூகத்திலிருந்து தன்னை வந்து ஐசோலேட் பண்ணிக்கணும், அந்த சமூகத்தின் கண்களுக்கு பொறாமை கண்களுக்கு விலக்கி காத்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் நல்லா கணக்கு போட்டு யோசித்து முடிவு செய்து கொண்டு இருக்கிறான். ஆனா இந்த நேரத்துல அவன் வந்து தன்னை அந்த மாதிரி ஐசோலேட் பண்ணல, எல்லாரோடும் அவன் வந்து வெளியரங்கமா இருந்தான். தேவன் தனக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள் எல்லோருக்கும் தெரியும்படியாய் அவனுடைய வாழ்க்கை இருந்தது. அவனுக்கு வந்து அவன் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றாய் இல்லை. அவனுக்கு முக்காடு கொடுக்கப்படுவதை அவன் ஏற்றுக்கொள்ளவில்லையோ என்னமோ. தேவன் தன்னுடைய எல்லா பிள்ளைகளையும் மூடிக்கொள்கிறார், அவர்களை வந்து அதிகமாய் வெளிக்காட்டுவதில்லை, மனிதருடைய பொறாமை அவர்களை தாக்காத வண்ணம். ஆனால் ஏன் தேவன் அவனுடைய வாழ்க்கையிலே கொடுத்த ஆசீர்வாதங்கள் வெளியரங்கமா இருக்க பண்ணினார் என்று நமக்கு தெரியாது. ஆனால் எல்லாருக்கும் முன்பாய் அது வந்து வெளியரங்கமாய் காணப்பட்டது. நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் நம்ம ஜபத்தினாலும் தேவ கிருபையினாலும் நிறைந்திருக்கும் நம்முடைய வாழ்க்கை சக்சஸ் அதிகமா இருக்கும். நம் செய்கிற எல்லா காரியத்தையும் தேவன் வாய்க்க பண்ணி கொண்டே இருப்பார். அப்போ நம்ம என்ன செய்யணும், தொடர்ந்து அவருடைய வார்த்தைகளை நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அவருடைய வார்த்தைகளை நம்ம சொல்லிக்கொண்டே இருப்பதனால பொறாமைப்படுகிறவர்கள் நம்மை விட்டு அகன்று போய் விடுவார்கள். ஏனென்றால் பொறாமை இருக்கும் மனிதர்களுக்கு அந்த வார்த்தைகள் ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டை கொடுக்கறதுனால அவங்க வந்து நம்ம இடத்துல வரமாட்டாங்க. இந்த உலகத்திற்கும் நமக்கும் ஒரு அற்புதமான ஒரு வெயில், ஒரு மறைவு வர வேண்டும் என்றால் ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய உதடுகளில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி இருந்த அந்த உலகத்திலிருந்து நம்ம வந்து ஐசோலேட் ஆயிடலாம். யோசேப்புக்கு ஆண்டவருடைய வார்த்தை, அவன் சிறைச்சாலையில இருந்த போதுதான் வந்து தேவனுடைய வார்த்தைகள் அவனை புடமிட்டது என்று நாம் பார்த்தோம். இந்த டயத்துல அவனுக்கு அவ்வளவாய் கொடுக்கப்படவில்லை. அதனால இந்த உலகத்துல வந்து எல்லா கணைகளும் அவனை தாக்குகிறது. அந்த கணைகளுக்கு அவன் விக்டிம் ஆகிறான், விக்டரா இல்லாமல் தண்டிக்கப்பட்ட மனிதனாய் மாறிவிடுகிறான். எவ்வளவு பொறாமை இருக்குமானால் அந்த அம்மா மோசமான அம்மான்னு அவருக்கு வேலைக்காரங்களுக்கு தெரியுமா? தெரிந்திருக்கும். புருஷனுக்கு கூட தெரிந்திருக்கும் அந்த அம்மாவுடைய பிஹேவியர். எல்லாம் தெரிந்திருந்தும் தெரியாத மாதிரி ஒரு அப்பாவி பையனுக்கு மேல இந்த மாதிரி ஒரு பெரிய பழியை போட்டுக்கொண்டு சிறைச்சாலையில ஒப்பு கொடுக்கிறார்கள்னா மனிதர்கள் எந்த அளவிற்கு ஆசீர்வாதங்களை எல்லாம் பெற்றுக்கொண்டும் அச்சீவ்மெண்ட் பலனையெல்லாம் அனுபவித்தும் எந்த அளவிற்கு தேவன் ஆசீர்வதிக்கிற மனிதர்கள் மேல கோபமா இருக்காங்க என்பதை நீங்க யோசித்து பார்க்க வேண்டும். பிலீவர்ஸ் வந்து வேதனைப்படுகிறார்கள் என்பதை நினைச்சு அவங்க வந்து ஒருவேளை ரகசியமா ஏதோ தப்பு பண்றதுனால வேதனைப்படுகிறார்கள் என்று ஒரு காலம் நினைக்காதீர்கள். விசுவாசிகளுக்கு பிரச்சனைகள் வந்து அநேக நேரத்துல நான் பார்த்திருக்கேன் மனிதர்களுடைய பொறாமையினாலே வருகிறது. நான் அடிக்கடி இதை வந்து
ஸ்டெயின்ஸ் உடைய வாழ்க்கையில நான் சொல்லுவேன், அவருக்கு அவரை வந்து தீயிட்டு அவரையும் அவருடைய பிள்ளைங்களையும் எரித்தார்கள். இரக்கமில்லாத மனிதர்கள். ஆனா சமூகம் வந்து எல்லாம் ரொம்ப இதெல்லாம் சொன்னாங்க, ஐயோ இது பயங்கர கொடுமை, இது அநியாயம் அப்படியெல்லாம் சொல்லிட்டு அந்த விசாரணை கமிஷன் என்று வரும்போது நிறைய பேர் வந்து ஸ்டெயின்ஸ்க்கு விரோதமாய் பேசினார்கள். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த பொறாமையின் தாக்கம், தேவ மனிதர்களுடைய அபிஷேகங்களை பார்த்து பொறாம, அவர்களுக்கு இருக்கும் சந்தோஷத்தை பார்த்து பொறாம, அவர்கள் மட்டும் எப்படி இந்த மாதிரி மற்றவர்களுக்கு தியாகமாய் ஊழியம் செய்ய முடியுது என்பதை பார்த்து அந்த பொறாமையெல்லாம் எடுத்து தீர்த்துக்கிறாங்க பாருங்க மனுஷங்க. இரக்கங்கள் வந்து ஐயோ கஷ்டப்பட்டு இப்படி போயிடுச்சே இந்த குடும்பம், இவ்வளவு நல்லா இருந்த குடும்பம் இப்படி ஆயிடுச்சே என்று வேதனைப்படாமல் யோபுவுடைய நண்பர்கள் மாதிரி எல்லா சமூகமும் மனிதர்களை பார்த்து வந்து ரியாக்ட் பண்ணுகிறது. வேதத்துல அப்படிலாம் இல்ல, ஜெயில தூக்கி போட்டானே போத்திபார் வந்து அவ்வளோ ஆசீர்வாதங்கள் அவனுக்கு இருந்தது, இவனை வந்து விடுதலை பண்ணணும்னு நினைச்சானா, விசாரணை வைக்கணும்னு நினைச்சானா, இல்ல அவனுடைய நண்பர்கள் எத்தனை பேரு வந்து போத்திபாருடைய வீட்டுல அவனுடைய கணக்கு வழக்குகளினாலே அவனுடைய விசாரணையினாலே நன்மை அடைந்திருப்பார், யாராவது வந்து அவனுக்கு உதவி செய்தாங்களா, யாருமே வரல. அந்த அளவுக்கு பொறாமை கோலோச்சி இருந்தது, பொறாமை ஐசோலேட் பண்ணிடுச்சு பாருங்க. அநேக நேரத்துல ஆண்டவரை நேசிக்கிற மனிதர்களுக்கு இப்படிதான் நடக்குது. பொறாமை மனிதர்களுக்கு அதிகமா வரும்போது எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஹார்ம் பண்றாங்க. ஆனா தேவன் அவனை விட்டு விலகவில்லை. போகும் இடங்கள்லாம் தேவனை சுமந்தான், தேவன் அவனை சுமந்தார். அவருடைய வார்த்தைகளை அவன் சுமந்தான், தேவன் அவனை சுமந்தார். எல்லா அவருடைய ஐக்கியம் ஒரு காலம் அவனை விட்டு போல, அந்த சந்தோஷம் போகும் இடங்கள்லாம் அவனோடு கூட இருந்தது. காரிய சித்தி மேல காரிய சித்தி அவனுக்கு வந்து கொண்டே இருந்தது. என்னுடைய ஆய்வகம் ரொம்ப பெரிதாக இருக்கிறது. இப்போ இவ்வளவு பெரிதான இடத்திலே நான் வந்து நான் ஆய்வுகளை செய்வது சிலருக்கு பிடிக்கவில்லை. அதனால என்னுடைய தலைமை இவங்க கிட்ட போய், ரொம்ப பெரிய தலைமையின் இடத்துல போய், இவ்வளவு பெரிய இடம் இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, இவருக்கு ஏன் இந்த இடத்துல நடுவுல மெடிக்கல் ஸ்கூல் நடுவுல வந்து அந்த இடத்தை கொடுத்துருக்கிறீங்க என்று சொல்ல உடனே திடீர்னுட்டு ஒரு முடிவு எடுத்தாங்க. இவரை ஜெயக்குமாருடைய ஆய்வகத்தை நாம ஒரு காட்டின் நடுவிலே தூக்கி போடலான்னுட்டு ஸ்டான்ஃபோர்டு மெயின் கேம்பஸ்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 4 மைலுக்கு நடுவில் யாருமே போறது கஷ்டப்படுகிற ஒரு இடத்துல கொண்டு போய் அமைச்சிட்டாங்க. ஆனால் நான் அதை பார்த்தபோது சந்தோஷப்பட்டேன். அந்த புது இடத்தை நான் பார்த்தபோது சந்தோஷப்பட்டேன். இந்த மாதிரி ஐசோலேட் பண்ணி இருக்கிறது, எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் பண்ணணும்னா வேணும், எல்லாம் என் இடத்துல வேலை செய்கிற எல்லாருக்கும் வருத்தம், நம்ம அங்க போக போகிறது எல்லாம் வசதி கம்மி, போக முடியாது, இரவுல வெகு நேரம் வேலை செய்ய முடியாது, எவ்வளவோ கஷ்டம் இருக்கும் போதும். ஆனால் எனக்கு சந்தோஷமா இருந்தது. ஏனென்றால் நாம் போகும் இடங்கள்லாம் தேவன் நம்மோடு வருகிறார், நமக்கு காரிய சித்தியை உண்டு பண்ணுகிறார். அந்த சூழ்நிலையிலே நம்மை ஆசீர்வதிக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று அவருக்கு நான் அந்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்தினேன். எங்க போனாலும் தேவ பிரசன்னம் நம்மோடு இருக்கும். ஆனா இந்த உலகத்து மனிதர்களோடு நம்ம அந்த நமக்கு கொடுக்கப்படுகிற அந்த தேவ பிரசன்னத்தை நாம் எப்படி உபயோகப்படுத்துகிறோம் என்பதுதான் ஞானம். அந்த ஞானத்தை நமக்கு தேவன் கொடுக்கும்படியா அவருடைய சமூகத்திலே நாம் கேட்போம். ஆண்டவரே, இன்றைக்கு யோசிப்புடைய வாழ்க்கையை சுவாமி நாங்கள் ஆண்டவரே நாங்கள் ஆராய்ந்து பார்க்க எங்களுக்கு உதவி செய்தீர் அப்பா, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்களுடைய வாழ்க்கையில யோசேப்புக்கு இருந்த அதே தேவன் எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிறீரப்பா. எங்களை ஒரு காலம் ஆண்டவரை நீர் வெறுப்பதில்லை சுவாமி. எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் ரொம்ப புத்திசாலியாய் நாங்கள் நடக்காட்டா கூட சுவாமி, எப்பொழுதும் எங்கள் மீது யோசேப்பு மேல வச்ச அன்பு மாறி எங்கள் மீது அன்பாய் இருந்து நாங்கள் போகும் இடங்கள்லாம் வரீங்கப்பா. எங்களுடைய புத்தியினத்தினாலே சில இடங்களுக்கு நாங்கள் தள்ளப்பட்டாலும் அங்கேயும் உங்களுடைய பிரசனை எங்களோடு கூட இருக்கிறது ராஜா, அதற்காக நன்றி செலுத்திக்கிறோம் சுவாமி. எங்களுடைய கீழ்ப்படியினாலே நாங்கள் சில இடத்துல போனாலும் சுவாமி அங்கேயும் உங்களுடைய பிரசனை வருகிறது அப்பா, அதற்காக நன்றி செலுத்திக்கிறோம். எங்களை தொடர்ந்து வருகிறீரே அப்பா, எங்களை சுமர்ந்து காக்கிறீரே ராஜா, பறந்து காக்கிற பட்சியை மாதிரி எங்களோடு இருக்கிறீரே, யோசிப்போடு இருந்தீரே அப்பா. அந்த கிருபைகளுக்காய் அந்த அன்புக்காய் நன்றி செலுத்திக்கிறோம் ஆண்டவரே. எங்களை சுற்றி இருக்கிற மனிதர்களையும் எங்களுக்கு கொடுக்கப்படுகிற வாய்ப்புகளையும்
அந்த மனிதர்கள் எப்படியா எங்களை குறித்து ரியாக்ட் பண்ணுவார்கள் என்பதை உணர்ந்து கொள்ளும் கிருபைகளை எங்களுக்கு தாரும் சுவாமி. உணர்வுள்ள மனிதர்களா எங்களை மாற்றும். உமக்கு பிரியமாய் வாழ எந்த நோக்கத்துக்காக எங்களுக்கு எல்லா வாய்ப்புகளையும் எல்லா தரிசனங்களையும் கொடுத்திருக்கிறீரோ அந்த நோக்கம் மாத்திரம் நிறைவேற எங்களுக்கு உதவி செய்தல். அந்த ஞானத்தை தாரும், பரிசுத்த ஆவியானதை தாரும். இயேசுவின் நாமத்திலே கிருக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். Thank you.
தாமதித்தாலும் நிச்சயமாய் குறித்த காலத்தில் நிறைவேறும். காரணம் அவர் போயிட்டு மனுஷன் நல்ல பிரியமானவர்களே, என்ன தரிசனத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார், என்ன வாக்கை கற்றுக் கொடுத்திருக்கிறார், நிச்சயமாய் செய்வார். சொல்ந்து போகாதிருங்கள், இறந்ததை கொடுப்பார். தாமதம் ஆனதோ தரிசனம் நிறைவேறு, தேவன் குறித்த காலத்தில் நிச்சயம் நிறைவேறும். நிச்சயம் நிறைவேறும். வாக்குத்தந்தவர் Yeah.